தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மூணு வெள்ளைப்பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளியை எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆறு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் வந்து ரெண்டு வரமிளகாய் காரத்துக்காக இப்படி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக புளி கரைசல் சேர்த்துறதுக்கு பாருங்கள், 100 கிராம் வந்து துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சு நல்லா வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்த்துக்கல. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், ஆயில் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம விட்ட ஆயிலில் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு பல் வந்து நசுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடும். இந்த டைமில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியை வந்து நம்ம நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த முள்ளங்கியை வந்து லைட்டாக வந்து வதக்கணும். நல்லா வந்து கரண்டியில் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்தாலும் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி முள்ளங்கி எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். அதனால ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முள்ளங்கி வெங்காயம் எல்லாமே ஒரு 3/4 பாகத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தோடையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுனால அடி பிடிச்சிரும். இப்போ வந்து மிளகாய்த்தூள் எல்லாத்துலேயுமே குழம்பு மிளகாய்த்தூளை எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி லைட்டாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சாம்பார் பார்த்தீங்கன்னா 2-3 கொதி வரணும். முள்ளங்கி வந்து நம்ம போட்டிருக்க முள்ளங்கி நல்லா வேகணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா 2 கொதி வந்து முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க சாம்பாரை. இப்போ வந்து புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா 1 கொதி வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, 1 கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் லைட்டாக மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் வீவர், சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் மணம் வந்து நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. இதனால் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்.